2014 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரை சிட்டி யூனியன் வங்கியின் சமுதாய மேம்பாட்டு நிதி பற்றிய ஒரு கண்ணோட்டம். 2014 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சிஎஸ்ஆர் எனும் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் அரசு நிர்ணயம் செய்த முழு தொகையையும் அரசின் பல்வேறு நலத்திட்டங்களின் மூலம் பொதுமக்கள் பயனடையும் வகையில் செலவு செய்து வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் 51,37,00,000 சிட்டி யூனியன் வங்கி செலவு செய்துள்ளது. இதில் நீர் மேலாண்மைக்காக மட்டும் ரூபாய் 12 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது என்பது சிறப்பு. சிட்டி யூனியன் வங்கி தனது சமூக மேம்பாட்டு நிதியை பிரதம மந்திரியின் தூய்மை இந்தியா திட்டம், நீர் மேலாண்மை, அடிப்படை கல்வி மேம்பாடு, உயர்கல்வி மேம்பாடு, பண்டைய கலை மற்றும் கலாச்சார மேம்பாடு, சுகாதாரம், கும்பகோணம் நகர கட்டமைப்பு, உள்நாட்டு துயர் துடைப்பு மற்றும் இயற்கை பேரிடர் உள்ளிட்ட துறைகளுக்கு தன்னாலான பங்களிப்பை நாட்டிற்கு செய்து வருகிறது. சிட்டி யூனியன் வங்கி தனது 110 ஆண்டு விழாவின் போது பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கும்பகோணம் நகராட்சிக்கு சொந்தமான 110 பொது கழிப்பறைகளை புதுப்பித்து கட்டியது. 2016 ஆண்டு மகாமக திருவிழாவின் போது 220,00,000 ரூபாயில் தற்காலிக கழிப்பறைகள் மற்றும் குடிநீர் வசதி செய்து கொடுத்து ஏறக்குறைய 1 கோடி பேர் கலந்து கொண்ட தென்னிந்தியாவின் கும்பமேளா மகாமக திருவிழாவில் எவ்வித சுகாதார குறைபாடும் இல்லாமல் நகரின் தூய்மையை பாதுகாக்க சிட்டி யூனியன் வங்கி அரசுடன் இணைந்து பணியாற்றி மகிழ்ந்தது. மேலும் பல்வேறு நகராட்சி ஆணையர்கள் மூலம் தனிநபர் கழிப்பறைகள் கட்டுவதற்காக அரசு வழங்கும் மானியம் தவிர தனிநபர் கட்ட வேண்டிய ரூபாய் 4,000 கொடுக்க வசதி இல்லாத 15,000 ஏழை எளிய மக்களின் சார்பாக அந்த 6 crores வந்து மக்களுக்காக அந்த பயனாளி XYZ யாரா இருந்தாலும் கம்ப்ளீட்டா வாங்கி அந்த பயனாளி பேருக்கு ECS பண்ணி அந்த ஃபுல் பெனிஃபிட்டும் கொண்டு போனதுனால கிட்டத்தட்ட 2,00,000 டாய்லெட் வந்து ஒரு 1.5 வருஷத்துல நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமா கட்டி முடிச்சிருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லா ரூபாய் 6 கோடி வரை சிட்டி யூனியன் வங்கி வழங்கியுள்ளது. இதில் 3 மாநகராட்சிகள் மற்றும் 13 நகராட்சிகள் பயனடைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 200 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கழிப்பறைகள் கட்ட சுமார் 3 கோடியும் திடக்கழிவு மேலாண்மைக்காக கும்பகோணம் நகராட்சிக்கு சிட்டி யூனியன் வங்கி ரூபாய் 3 கோடி வரை வழங்கியுள்ளது. இந்த நிதியின் மூலம் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தேங்கி கிடந்த 60,300 டன் குப்பைகள் பயோ மைனிங் முறையில் மறுசுழற்சி செய்யப்பட்டு அகில இந்திய அளவில் கும்பகோணம் நகராட்சிக்கு விருது கிடைத்தது. இதில் முதற்கட்டமாக தமிழக அரசின் நிதியுதவியோடு செய்யப்பட்டது. இரண்டாவது கட்டமாக ரூபாய் 3 கோடி நிதியுதவி சிட்டி யூனியன் வங்கி உதவியுடன் இப்பணி முடிக்கப்பட்டது. நீரின்றி அமையாது உலகு என்ற ஆன்றோர் வாக்குப்படி காவிரி கரையில் தோன்றிய சிட்டி யூனியன் வங்கி காவிரி டெல்டா மாவட்டங்களில் நீர் மேலாண்மை கட்டமைப்புகளை வலுப்படுத்தவும் நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் பல்வேறு தொடர் முயற்சிகளை பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுத்தி வருகிறது. வெரி குட் வர்க் இஸ் கோயிங் ஆன் இன் தி ஸ்ட்ரீம் ஆஃப் காவேரி டெல்டா. தி காவேரி ஃபார்மர் அசோசியேஷன் சப்போர்ட்டட் பை தி பேங்க் ஆஃப் சிட்டி யூனியன் பேங்க். டெல்டா மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளை சீரமைத்து புனரமைக்க காவேரி விவசாயிகள் சங்கத்தின் ஒத்துழைப்போடு சுமார் 2,50,00,000 வரை செலவு செய்து 2017 ஆண்டு முதல் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் உள்ள 6 ஏரிகள், 3 குளங்கள், 52 கிலோமீட்டர் அளவில் ஆறுகள், வடிகால்கள் ஆகியவைகளில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு தூர்வாரப்பட்டது. நாங்கள் தொடர்ந்து சிட்டி யூனியன் வங்கியினுடைய சமூக மேம்பாட்டு நிதியை பெற்று தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கிராமங்களில் விவசாயிகள் கொண்ட குழுக்கள் அமைத்து ஏரி குளம் குட்டைகளை தூர்வாரிகிறோம். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம், திருவெண்காடு அருகில் உள்ள குளங்கள் போன்றவைகளை தூர்வாரி சுத்தம் செய்து பாதுகாப்பு சுவர் எழுப்பி புனரமைப்பு செய்ய ரூபாய் 4,85,00,000 வரை சிட்டி யூனியன் வங்கியின் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. சிட்டி யூனியன் வங்கி நிதியுதவியோடு இந்த ஏரியை 2017 ஆண்டு முற்றிலுமாக சுமார் 4 அடி ஆழத்திற்கு மண்மடிக்க புதுமண்டி கிடந்ததை சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி அகலப்படுத்தி 4 கரைகளையும் பலப்படுத்தி கொடுத்தார்கள். அன்றையிலிருந்து சுமார் 2017-2019 வரையும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து போர்வெல் பாசனம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. அடிப்படை கல்வி மேம்பாட்டிற்காக கும்பகோணம் சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் கும்பகோணம் நகராட்சி பகுதியில் உள்ள முன்னாள் முதல்வர் MGR பயின்ற யானையடி பள்ளி,
கணித மேதை ராமானுஜம் பயின்ற நகர மேல்நிலை பள்ளி உள்ளிட்ட 27 பள்ளிகளில் உள்ள 100 வகுப்பறைகளில் ஸ்மார்ட் கிளாஸ் வசதி அமைக்க சிட்டி யூனியன் வங்கி ரூபாய் 2.5 கோடி வரை செலவு செய்துள்ளது. இந்த பள்ளிக்கூடமானது முன்னாடி நான் வந்து பார்க்கும் பொழுது 63 மாணவர்கள் தான் இருந்தாங்க. இன்று 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஒரு சிஸ்டம். ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அனிமேஷன்ஸ் வந்து மிக அருமையாக மாணவர்கள் போய் சேரக்கூடிய அளவர்களுக்கு அறிவுத்திறனை வளர்க்கக்கூடிய அளவுக்கும் அவர்கள் எதிர்காலத்தில் வந்து ஒரு நீட் போன்ற ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து ஒரு அடித்தளமான அமையக்கூடிய ஒரு பிரைட்டான எஜுகேஷனை வந்து இந்த சிட்டி யூனியன் வங்கி வந்து மிக அருமையாக கொடுத்திருக்கிறது. ஸ்மார்ட் கிளாஸ் வசதி வந்ததுலேருந்து எங்கள் குழந்தைங்கள்லாம் நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு படிச்சுக்கிறாங்க. ஒரு விஷயத்தை வந்து கற்பனையாக பார்க்குறத வந்து தெளிவாக போய் பார்த்துக்கிறாங்க. அதில் இந்த வசதி செஞ்சு கொடுத்த சியூபிக்கு பெற்றோராகிய நாங்கள் எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி. 6000 மாணவர்கள் படிக்கும் 27 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் கும்பகோணத்தை சுற்றியுள்ள பல்வேறு பள்ளிகளுக்கு வகுப்பறைகள் கழிப்பறைகள் கட்ட ₹2.15 கோடி வரை செலவு செய்துள்ளது. சுவாமி விவேகானந்தா ரூரல் டெவலப்மெண்ட் சொசைட்டி மூலம் சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 30 கிராம ஓராசிரியர் பள்ளிக்கு ₹35 லட்சம் வழங்கப்பட்டது. இதன் மூலம் 900 ஏழை குழந்தைகள் பயனடைந்துள்ளனர். சிட்டி யூனியன் பேங்கின் சார்பாக 30 பள்ளிக்கூடங்கள் நடத்தப்படுகின்றன. 900 மாணவர்கள் தரமான கல்வியை கற்கின்றார்கள். சிட்டி யூனியன் வங்கி விஞ்ஞான தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கும் சமூக நல வளர்ச்சிக்கும் சென்னை ஐஐடி மூலமாக ₹3.10 கோடி வரை வழங்கியுள்ளது. சென்னை ஐஐடியின் உதவியுடன் சிட்டி யூனியன் வங்கி ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் உதவியுடன் பல்வேறு தொழில்களுக்கு தேவையான கணினி பயன்பாடுகளை உருவாக்கியுள்ளது. இது அரசு நிறுவனங்களுக்கும் சிறுதொழில் நிறுவனங்களுக்கும் மென்பொருள் முதலீடு இல்லாமல் கணினியை அதற்கு தேவையான தகவல் பரிமாற்றங்களுக்கு பயன்படுத்தலாம். மேலும் சிறு மற்றும் புறநகரங்களில் இயங்கும் கல்லூரி மாணவர்களின் வேலைவாய்ப்பிற்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து வருகிறது. இதுவரை 90 மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களில் 70 மாணவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. கேன்சர் நோயை கண்டறிய புதிய தெர்மல் இமேஜ் முறையை ஆராய்ச்சி செய்து சென்னையில் உள்ள பேட்டர்சன் கேன்சர் சென்டர் உதவியுடன் கடந்த 1 மாதத்தில் மட்டும் 60 நபரை சோதனை செய்து அதில் 12 நபர்களுக்கு கேன்சர் நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. முன்னாள் இன்னாள் இராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பிற்கு தேவையான திறன்களை ஊக்கத்தை சஞ்சோக் என்ற வருடாந்திர நிகழ்ச்சியின் மூலம் செய்து வருகிறார்கள். மறைந்த ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பெயரில் கிராமப்புற கல்வி மேம்பாட்டிற்காக சியூபி ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் இருக்கையை தஞ்சை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் ஏற்படுத்த சிட்டி யூனியன் வங்கி ₹50 லட்சம் வரை வழங்கியுள்ளது. தி APJ அப்துல் கலாம் சேர் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட், தி சப்போர்ட் ஃபார் யங் ஐடியாஸ் இன் தி டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர் அட் சாஸ்திரா ஹவ் ஆல் கம் த்ரூ தி ஜெனரஸ் CSR சப்போர்ட் ஆஃப் சிட்டி யூனியன் பேங்க். அண்ட் ஐம் ஷுவர் போத் தீஸ் சப்போர்ட் வெஹிக்கிள்ஸ் will enhance the quality of life as well as build a sustainable livelihood mechanism that can create more socio-economic wealth, thereby enriching the quality of life. I wish City Union Bank more and more success in its future endeavors and also assure the commitment of Shastra in whatever genuine CSR activity that the bank is wanting us to engage with. Thank you. பண்டைய தமிழர்களின் கலாச்சார பொக்கிஷங்களாக திகழும் திருக்கோவில்கள் புனரமைப்பு பணிகளிலும் சிட்டி யூனியன் வங்கி தனது பங்களிப்பை செய்து வருகிறது. மேலும் திருவையாறு தியாகராஜ ஆராதனை விழாவில் பல தசாப்தங்களாக சிட்டி யூனியன் வங்கி தனது முக்கிய பங்களிப்பை ஆற்றி வருகிறது. குழந்தை நகரின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த பல பூங்காக்கள் புனரமைப்பு செய்யவும் கும்பகோணத்தில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் கும்பகோணம் ரோட்டரி இரத்த வங்கிக்கு இரத்த சுத்திகரிப்பு மற்றும் பாதுகாப்பு கருவிகளுக்காகவும் மருத்துவ வசதிகளுக்காக ஆம்புலன்ஸ் மற்றும் கும்பகோணம் நகராட்சி காரனேஷன் இலவச மகப்பேறு மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் கட்டவும் மருத்துவ உபகரணங்கள் வாங்கவும் இறுதிநிலை கேன்சர் நோயாளிகளுக்கான கட்டிடம் மற்றும் பராமரிப்பு செலவுக்கு கும்பகோணம் அன்னை ஆதுரகத்திற்காகவும் சிட்டி யூனியன் வங்கியின் சார்பில் ₹2.45 கோடி வரை செலவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கேரள மாநில வெள்ள நிவாரண நிதிக்காக தலா ₹1 கோடி சிட்டி யூனியன் வங்கியின் ஊழியர்கள் பங்களிப்புடன் கொடுக்கப்பட்டது மற்றும்
கஜா புயலின் போது சிட்டி யூனியன் வங்கி கிளைகளின் மூலமாக ரூபாய் 67 லட்சம் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்கள் சுமார் 5000 குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்டது. 2018 காஷ்மீர் புல்வாமாவில் நமது இந்திய வீரர்கள் 40 பேர் வீரமரணம் அடைந்த போது அந்த மாவீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் அவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் வீதம் ரூபாய் 40 லட்சத்தை சிட்டி யூனியன் வங்கி வழங்கியுள்ளது. சிட்டி யூனியன் வங்கியினுடைய செயல்பாடு அது எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு அமைப்பாக மாறி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 115 வருஷத்துக்கு மேலே ஒரு அமைப்பு உருவாக்கி 115 வருஷம் அந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய சாதனை. பொதுவாக உலக அளவில் எடுத்துட்டிங்கன்னா வங்கிகள் லாபத்தை நோக்கி இயங்கும் வியாபார நிறுவனங்கள் அல்ல. அவைகள் இந்த தேசத்தின் வளர்ச்சியில் பங்கெடுக்கும் சமூகத்தின் அங்கம். நம் தேசத்தின் ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் இந்திய அரசாங்கம் இயற்றும் ஒவ்வொரு திட்டத்தையும் பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்க சிட்டி யூனியன் வங்கி சிஎஸ்ஆர் எனும் தனது சமூக பொறுப்புணர்வு திட்ட நிதியை முழுமையாக செலவு செய்து பெருமை அடைகிறது. வங்கி பணியுடன் தனது சமூக பயணத்தில் தமது கனவு திட்டமான கிளீன் கிரீன் கும்பகோணம் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கும் சிட்டி யூனியன் வங்கியின் கனவு பயணம் தொடரும். கனவு மெய்ப்படும். ஜெய்ஹிந்த்.